வேண்டும் நின் கடல்க அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனே ஆவையென்று அருளினி பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே. எல்லா அருளாளர்களும் மீண்டும் வந்து பிறந்தாங்கன்னா அவங்க எதுக்கு பிறந்தாங்கன்னா அந்த கடல் அனுபவத்தினுடைய சுவையை மீண்டும் அனுபவிக்க வேண்டும்னு. அந்த கடல் அனுபவம் மா என்னை வந்து எப்படியாயினும் செய்து கொள்கிற்பி இத்தகைய விலகிடம் எனக்கும் உனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீ என்னை எப்படி வச்சுக்கோ, ஆனால் அது உன்னுடைய திருவுள்ள சம்மந்தமாக இருக்கணும். எனக்கு என்னுடைய ஆசை காரணமாகவோ என்னுடைய உள்ளுணர்வு இதை விரும்பியதுங்கிறதுக்காண்டி வச்சுக்கணும். எப்படியாயினும் செய்து கொள்கிற்பீர் இத்தகைய உலகிட எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வள்ளலார் சொல்கிறாரு, நான் திருப்புலி எழுச்சியில் என்னை நீ எழுப்பிக்கோ துயில் வச்சுக்கோ, எனக்கு எதுக்கு என்னை எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே. என்னை எழுப்புனது எதுக்குன்னா மெய்யின்பம் தந்தரு. அப்போ சிவபெருமான் வந்து இவரை எழுப்புனாரா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த என்னை எழுப்புனாருன்னு சொல்கிறார். எதுக்கு எழுப்புனார், மெய்யின்ப பேருங்கிறது இந்த உடல் சார்ந்த இன்பப்பேருன்னு ஒன்று இருக்குப்பா, அந்த மெய்யின்ப பேரை நீ அனுபவித்து நீ மேலான நிலைக்கு போக வேண்டும். நீ தூக்கம் சோம்பம் சோம்பல் மாயேன்னு இங்கேயே நின்றுட்டுருக்கே, இதை கடந்து போக வேண்டியது இருக்கு. அதனால் எனைப்பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரேன்னு சொல்கிறார். அப்போ நீ நானா எழுந்துக்கிட்டேனானா, இத்தகைய உலகிடை எனக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பண்ணது அவன் அப்படின்னு அதில் இன்னொரு பதிவும் வள்ளல் பெருமானார் பண்ணுறார். இப்போ அந்த எதை வச்சுட்டு அவர் ஆதாரமாக வச்சுட்டு பண்ணுறாருனா, தன்னுடைய மூல குருவாக திருவாசகத்தை அவர் தேர்ந்தெடுத்து திருவாசகம் வந்து எனக்குள்ளே தானே புக வேண்டும். அதாவது பேரண்ட நாயகன் வந்து அகண்ட வியாபி அது எல்லாம் எனக்கு தெரியும், அது அந்த பேரின்ப மயமானது வந்து போக்கும் வரவும் உள்ளும் புறமும் இரவும் பகலும் அற்ற ஒன்று. போக்கும் வரவும் இல்லாதது, உள்ளும் புறமும் இல்லாதது, இரவும் பகலும் இல்லாதது வந்து வந்து எனைத்தாக்கும், என்னை தன்வசமே ஆக்கும். அப்படி உண்டான அருள் அனுபவத்தை இறைவன் எனக்கு அருளி செய்தான். அந்த அருள் அனுபவத்துக்குள்ளே நான் நிற்க வேண்டும். அதை விட்டு கலண்டுட்டேன். கலண்டது எதற்காகன்னு எனக்கு தெரியலை. ஆனால் மீண்டும் இறைவன்கிட்ட நான் சரணாகதி பண்ணுறேன். இறைவா, நீயே எனக்கு எல்லாமாகவும் இருந்து என்னுடைய நான் இழந்த அனுபவம் எல்லாம் நீயே பெற்றுத்தரணும். அதுக்கு நான் உன்னை சரணாகதி பண்ணுறேன். சரணடையாதது தான் நான் இந்த அனுபவத்தை இழந்ததற்கு ஒரு காரணமோ என்னமோ எனக்கு தெரியலை. ஆனால் நான் வந்து நீ என்னை எப்படி ஆயினும் செய்து கொள்ப்பீர்கள்னு சரணடைகிறார். அதில் சொல்கிறாரு, மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்குவேன். நீ மீண்டும் என்னை காயத்துள் வைச்சாலும் சரி, கடல் கீழ் வச்சாலும் சரி, கடல் கீழ் வச்சா ரெண்டாந்தர துரிய அனுபவத்திற்கு மேலே போகும்போது பிறவி கிடையாது. காயத்துக்குள் விட்டால் பிறவி உண்டு. காயத்துக்குள் விட்டனாலும் உனக்கு என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு முன்னால் உள்ள அடியவர்கள்லாம் நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்க. பிறந்தவங்க நீ எப்படியாயினும் செய்து கொள்வீர்ப்பீர்னு தான் இறைவன்ட சரணடைஞ்சிருக்கிறாங்க. நான் மட்டும் புதுசாக இதுக்கு அப்படி செய்யணும். இவருக்கு பிறகு வந்த அடியவர்களும் அப்படி தான் சரணடைஞ்சிருக்கிறாங்க. அவர் அவங்க கேட்கும்போது அப்பர் சுவாமிகள் கேட்கும்போது, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியே என் மனத்து மழுவாதிருக்க வரம் தர வேண்டும். நான் வந்து புழுப்பிறவி பிறந்தானால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் புழுப்பிறவிக்கு அடி அனுபவத்தை நினைக்க தெரியாது பாருங்க. அவர் எவ்வளோ சுடிச்சமோ நம்ம நினச்சிக்கிட்ட நாம் புத்திசாலின்னு. எல்லா புத்திசாலித்தனத்துக்கும் இறைவன் தானே முழுமுதற் பொருள். அவர் கேட்குறாரு, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்து வலுவாதிருக்க வேண்டும். நான் பெற்ற அடி அனுபவம் எங்கே பெற்றார் இந்த அடி அனுபவத்தை அப்படின்னா, ஒருவேளை இறைவன் என் மீது இரக்கமில்லையோன்னு அப்பர் சுவாமிகள் நினச்சி திருச்சித்தி முற்றத்துக்கு வராரு. நான் வந்து மாற்று சமயத்தில் நீண்ட நாள் கழித்ததனால் நான் எனக்கு அருள் அனுபவம் தர தயக்கமாக உனக்கு எனக்கு அடி அனுபவத்தை பற்றிய உணர்வை தந்து அதில் நிலைத்து நிற்க வைக்கவில்லை. மீண்டும் அந்த அடி அனுபவத்தில் அப்படியே தோய்ந்து அப்படியே போயிடணும். எனக்கு அந்த அருள் வல்லபத்தை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. திருச்சத்தி முற்றத்துலேருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது நல்லூர். நல்லூர் வா அப்படின்னு சொல்லி எம்பெருமான் சொல்லிட்டான். இந்த குரல்கள்லாம் உங்களுக்கு எங்கிருந்து கேட்கப்படும், என்ன செய்யப்படுங்கிறதுக்கான ஆதாரத்தை தான் நான் முன்னால் உங்கள்கிட்ட சொன்னேன். நல்லூருக்கு இவர் போனார். உன் நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை வாதமலர் சூட்டினான் சிவபெருமான். உன் நினைப்பை நான் முடிக்கின்றேன் என்று அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் நம்ம நயனதிற்கு இப்படி பார்த்தார் எம்பெருமான். அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய். நீர்வீழ்ச்சி வந்து அருள் வீழ்ச்சியாக என்னுடைய சிரசில் பாய்ந்தது. அதனால் உன் நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் அனுபவம் பெற்றவனே அத்தா உன் அடியேனை அன்பாலார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய்.
அது இது எங்கிருந்து வந்தது இந்த நீர்வீழ்ச்சின்னு அப்படி அவர் யோசிக்கிறாரு. அகண்ட வியாபகமாக பறந்த பரம் தன்னை குறிக்க கொண்டு தன் உடல் தாங்கும் வலிமைக்கு ஏற்றவாறு தன்னைக்குள்ளே புகுறத அவர் உணர்றாரு. அதனால் எத்தனையும் அறியை நீ எளியையான, எவ்வளோ பெரிய பரம் வந்து என்ன எனக்காண்டி நான் கேட்டேன், உன்னுடைய பாதமலர் அனுபவம் வேணும்னு கேட்டேன், அப்படி கேட்டதுக்காக வேண்டி எத்தனையும் அறியை நீ எளியையான, எனக்கு எளியவனாக வந்து என் உச்சந்தலை வழியாக எனக்குள் புகுந்தான், எத்தனையும் அறியை நீ எளியையான. பித்தனேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய். நான் என்னென்னமோ தப்பு செஞ்சேன், அங்கே போய் இறைவனை பழிச்சு பேசினேன், இங்கே பேசினேன், அங்கே பேசினேன், என்னென்னமோ செஞ்சேன். பித்தனேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் நான் செஞ்ச தப்பு அத்தனையும் பொறுத்தாய். அதுக்கு பிறகு எனக்கு பாதமலர் அனுபவத்தில் நிலக்கி வச்சேன். இத்தனையும் என்பரமோ எனக்காண்டியா செய்த, இல்லை இல்லை, எம்பெருமான் திருக்கருணை இருந்தவர், அவன் கருணை கொண்டு இந்த உயிர் உயிரிக்கான வழி தேடுகின்றது அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான்னா இந்த உயிரோடைய குற்றம் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சு அவன் ஏற்றுக்கொள்கின்றான். இத்தனையும் என்பரமோ எனக்காண்டியா செஞ்சான், அவனுடைய திருக்கருணைக்காக வேண்டி அவன் அவன் அதை செய்து கொண்டான் என் விஷயத்தில். அதனால் நான் வந்து என்ன பிறவி பிறந்த என்ன புழுவாய் பிறந்த என்ன என்ன பிறவி பிறந்தாலும் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்து வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். அடி அனுபவம் கிடைக்கணும்னா மீண்டும் மனித பிறவி கிடைச்சாதானே வேணும். அதனால் மனித பிறவியும் வேண்டுவனே இம்மாநிலத்தை இன்னொரு பாட்டில் சொல்கிறார். புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவனே இம்மாநிலத்து. எப்படி அடிமலர் அனுபவங்கிறது மனித பிறவி மட்டும்தான் கிடைக்கக்கூடியது, மீதி எல்லாமே குறுக்குவாட்டில் உள்ளது. சிறுநடு சிற்றம்பல அனுபவங்கிறது நெடுக்குவாட்டில் உள்ள மனிதன் மட்டும் பெறக்கூடியது. அதனால் எனக்கு மனித பிறவி வேண்டும் இந்த மாநிலத்தில், அது எம்பெருமான் எனக்கு அளிப்பான்கக்கூடிய நம்பிக்கையில் நான் உள்ளேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நமக்கும் அது அந்த நம்பிக்கையை ஊட்டுகின்றாருங்க ஒவ்வொரு அருளாளர்களும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்ன நின் வணங்கவே. உன்னை வணங்குவதற்கு உன்னுடைய பாதமலரை பெற்றுக்கொள்வதற்கு நான் செத்து பிழைச்சானாலும் சரி, நான் வந்து மீண்டும் பிறந்தானாலும் எப்படியும் பாதமலர் அனுபவம் நான் பெறுவேன் எனக்கு ஐயமில்லை. ஏன்னா உன்னுடைய கருணை எத்தகையது, என்னுடைய தகுதி எத்தகையதுன்னு நான் சொல்ல மாட்டேன், உன்னுடைய கருணை எத்தகையது. வேண்டும் நின் கலல்கண் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு. என்னுடைய எங்கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல பொய்மை ஒளிஞ்சிருக்குன்னு தானே நீ என்னை விட்டு இப்போ பிரிஞ்சிருக்கிற, அந்த பொய்மையை தீர்த்துரு. மெய்யடியவர்கள்லாம் எந்த தீர்ந்த அன்பாயும் அவருனுக்கும் அன்பை பற்றி மெய்யன்பர்கள் என்ன அருள் அனுபவம் பெற்றார்களோ அந்த அருள் அனுபவத்தை நானும் பெற வேண்டும். அதனால் பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனே ஆவ என்ற அருள் போற்றி வாடாக்கண்ணா அப்படின்னு என்னை அழைத்து எனக்கு இந்த அருள் அனுபவம் கொடுத்தே ஆவ என்று அருள் போற்றி நான் இந்த அருள் அனுபவத்திற்கு தகுதியானவன் என்று தகுதிப்படுத்தி வா என்று ஆவ வா என்று அழைத்து எனக்கு அருள் செய் அப்படின்னு ஒரு பொருள், அஞ்சேல் என்று அழைத்து அருள் செய் அப்படின்னு ஒரு பொருள், என்னுடைய சிரசிற்கு மேல் பயணிக்கக்கூடிய அந்த நூல் இலையானது தொய்ந்து போகாமல் அதை மேலோட்டமாக எந்த அருள் நிலைக்கு அது போய் உய்தி நிலைக்கு போய் நிலை பெற்றிருக்குமோ அந்த நிலை வரைக்கும் என்னை இழுத்து சென்று அங்கே கொண்டு ஐக்கியப்படுத்தி விடு ஆவ என்று அருள் போற்று. இப்போ ஒரே வரியில் எத்தனை விண்ணப்பத்தை அந்த ஒரே சொல்ல வச்சுட்டா இருக்கு பாருங்க. பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்று. இப்போ இந்த கடைசி சொன்ன அந்த அந்த நூல் இலையை அதில் போய் நான் எதோடு ஒன்றணுமோ, எதை ஒன்றிய பிறகு இந்த உலகத்தில் எனக்கு எந்த தேவையும் இல்லையோ, எந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நான் நிலை அனுபவத்தில் நிற்பேனோ அந்த அனுபவத்தை பூண்டு கொண்டு அடியனேனே பூண்டுதல் பூணுதல் அப்படின்னா நகை நட்டுக்கெல்லாம் பூ போட்டுக்கிறது பூண்ணுதல் அப்படின்னு அர்த்தம். பூ சாதாரணமாக ஒரு உலக்கைக்கு ஒரு இரும்பு கவசம் போடுறத பூணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, தலையில் கிரீடம் சூடுறத பூணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, எதற்கு மேலாவது ஒன்றுக்கு மேல் ஒன்றை பொருத்துதல் பூணுதல் அப்படின்னு சொல்கிறது. பூண்டு கொண்டு அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. அதுக்கு நிலை பெருந்தவே அப்படிங்கக்கூடியதை நம்ம தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் தெளிவித்து திரிந்திய மோதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே அதுதான் பூணுதல். நான் எந்த அருள் அனுபவத்திற்கு ஆவ என்று அருள் என்னை ஆவன் வான்னு சொல்லி என்னை ஆட்கொண்டு மேல்நிலை அனுபவத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன்.
அப்படி கூட்டிட்டு போன பிறகு அஞ்சாதேன்னு சொல்லி அதில் எனக்கு பொருந்துமாறு எனக்கு அருள் செய்தான். பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும். இப்படி ஒரு அருள் அனுபவம் கிடைச்ச பிறகு அவன் என்னை கடலுக்குள் வச்சாலும் சரி காயத்துக்குள்ளே வச்சாலும் சரி மாண்டு மாண்டு வந்து எத்தனை பிறவி எடுத்தானாலும் அந்த பிறவிகளெல்லாம் நான் இந்த அருள் அனுபவத்திற்காக வேண்டியே பிறந்து இதை அனுபவித்து ருசித்து என்னை சார்ந்த அருளடியவர்களுக்கும் நான் இதை தெரிவிக்கிறதானா அந்த பிறவி கூட எனக்கு இனிமையானதான். எதுக்கு பிறவியே இல்லைன்னு சொல்லி நான் இறைவன்கிட்ட வாங்கினேன். பிறவி இருக்கட்டும், அந்த பிறவிலையும் நான் திருவாசக சிந்தனையோடே பிறக்கட்டும், பாதமலர் அனுபவத்தை பெற்ற பிறவியாகவே பிறக்கட்டும், அருளடியவர்கள் கூட்டத்தில் நான் நிறை அனுபவம் பெற்றவனாக அவர்கள் பெற்ற அனுபவத்தை பொய்மை தீர்ந்த அடியவர்கள் பெற்ற அனுபவத்தை நானும் பெற்றுக்கொண்டு அந்த அடியவர்களுக்கு ஒரு பணி செய்யும்படியாக அந்த அடியவர்களுக்கு ஒரு தொண்டு செய்யும்படியாக ஒரு பிறவி எனக்கு கிடைச்ச அந்த பிறவி என்ன ஏன் துன்பமானது நம்ம நினைப்பாங்க. எந்த பதிவுகள் இருந்தானாலும் அடியவருக்கு அடியவரான பேர் நமக்கு கிடைச்சிச்சுன்னா மற்ற பதிவுகளை பற்றி நாம் அச்சப்படவே தேவையில்லை அப்படிங்கிறதுனால சொல்கிறார்.